ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க, நாம் ஒவ்வொருடையும் நம்முடைய வீடுகளிலே ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் கொடுத்த வெற்றி நாள் என்று நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தேசத்தில் இருக்கிற வாதைகளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம்மளை ஒருபோதும் தேவன் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிற விசுவாசிக்கிறவன் பதறான். வான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்களும் நான் கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டமாயிருக்கிறோம். தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனம். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை துதிக்கிற கூட்டமாய் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகினாலே நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். உங்களால் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்ல போகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாரும் துதிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் துதிப்போமா? ஹல்லேலூயா. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் போதுமானவர், உன்னதமானவர், அடைக்கலமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் போற்றுதலுக்குரியவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஒரு மனதோடு சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க போதும் என்று சொல்லுவோமா? அப்பாவை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்கு இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, சொல்லுங்க, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், இறங்குங்கப்பா. ஆண்டவரே அப்பா, கிருப 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 சொல்லுங்க. ஆண்டவரே இப்படி கிருபையை தாங்கப்பான்னு கேளுங்க. கேளுங்க, வாயிலை திறந்து கேளுங்க. உங்க கிருப எனக்கு வேண்டும்ப்பா, உங்க கிருப வேணும்ப்பா. உங்க கிருப இல்லாம நாங்கள் நிற்க முடியாது அப்பா. இந்த கால உடலே இப்படி கிருபைகளுக்கு தந்தருளுவீராக, உங்க கிருபைகளுக்கு தந்தருளுவீராக. சத்தத்தை உயர்த்து கேளுங்க. தேவ பிள்ளைய விடாதீங்க, சத்தத்தை உயர்த்துங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே கிருபையை தாங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, சிறு பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. பக்தன் விதமாய் சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக ரட்சித்தார் என்று. இந்த வேளையில சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்கப்பா. உமை நோக்கி கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் சொல்லுவா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் அமே என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை சொல்லுவோம். நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன் ஒருவரை நான் நம்புவப்பா, நான் நம்புவேன்சு ஒருவரை நான் நம்புவேன் என்று சொல்லுங்க பாப்போ. நம்புவேன்சு ஒருவரை நான் உங்களை தான் நம்புறேன் டேடி. நான் நம்புவேன்சு ஒருவரை பாதையெல்லாம் மந்தகாரும் சூழ்ந்தாலும் வாழ்க்கை
அந்தகாரம் சூழ்ந்தாலும் எல்லா வாழ்க்கை மறுவாழ்வை என்று இல்லை என்று சொன்னாலும் ஆமே என்னை பேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவப்பா எங்கே ஒருவரை என்னை தேற்றுவதற்கு தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் சொல்லுங்க பாப்போம் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் சத்தம் எழும்பட்டோம் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நான் யார்கிட்டப்பா போவேன் எங்க வழி இருக்குப்பா அவங்களை நம்பிதானப்பா வந்து நிற்கிறேன் எனக்கு அற்புதங்கிற கேளுங்க பாப்போ நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என்று சொல்லுங்க பாப்போ நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் நம்புவதற்கு ஒன்றுமில்லை நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் சொல்லுங்கடா நம்புவப்பா நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவதற்கு எந்த சாத்தியக்கூறே இல்லாம போனாலும் என் வாழ்க்கையில எந்த ஒரு தொடக்கம் இல்லாம அற்பமாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே உங்களை தான் நம்புவேன் நம்புவதற்கு ஒன்றுமில்லாம சொல்லலாம் வழியே இல்லை இனி ஒரு சான்ஸே கிடையாது தேசம் உலகம் உன்னை பார்த்து சொல்லலாம் உன் கூட இருந்தவர்கள் சொல்லலாம் உன்னோடு பழகினவர்கள் சொல்லலாம் உன்னுடைய பெற்றோர்கள் சொல்லலாம் இந்த காலவுல உனக்காக கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார் ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார் பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார் நம்புவேன் என்று சொல்லு நம்புவேன் இயேசு ஒருவரை நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் நம்புவேன் நான் நம்புவப்பா உங்களை தான் உங்களை தான்ப்பா நம்புவேன் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்ததென்றாலும் சொல்லுவோம் என் பாதை பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்திருக்கலாம் ஆமே வாழ்க்கையெல்லாம் முடிந்தது போனது மறுவாழ்வு இல்லை என்று ஜனங்கள் சொல்லலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லாம இருந்திருக்கலாம் உனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்ல ஒரு நல்ல மனிதர்கள் இல்லாமல் போயிருக்கலாம் ஒரு ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லாமல் போயிருக்கலாம் இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவர நான் உங்களை நம்பி இருக்கிறப்பா எனக்கு சொல்லுங்க என்று பார்ப்போம் தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவே நம்பி பாருங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் தொடங்கும் அதிசயங்களை செய்கிற தேவனும் அருகாமையில் நிற்கிறார் நம்புவேன் என்று சொல்லுங்க ஆண்டவரே உங்களுக்கு அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க தான் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் வேதம் சொல்லுகிறது அவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில உன் குடும்பங்களில உங்கள் தொழிலில உங்கள் வேலை ஸ்தலங்களில
ஓ ஹalleluya உங்கள் வருமானத்திலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார் ஹalleluya சொல்லுவோ நம்புவே என் இயேசு ஒருவரே நான் நம்புவப்பா நம்புவே கரங்களை தட்டி கரங்களை தட்டி விடாம கரங்களை தட்டி சொல்லுங்க நம்புவேன்பான்னு சொல்லி பாருங்க இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது உனக்கு எதிராய் அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள் இப்பொழுது திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் ஹல்லேலூயா நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அவர் அதிகமாய் செய்கிற தேவன் விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ரப்பா கத்தா ரப்பா லா ரப்பா பாப்பா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே நம்புவேன் உம்மை நம்புவேன் எந்த சூழ்நிலையிலும் உங்களை நம்புவப்பா கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே இந்த ஆராதனை பங்கு பெறுகிற அத்தனை பிள்ளைகளையும் தேவனின் ஆசீர்வதிப்பீராக எந்தெந்த தேவையோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே நம்பிக்கற்ற நிலைமையில வந்திருக்கலாம் உள்ளத்துல ஒரு பெரிய பயத்தோடு வந்திருக்கலாம் இன்னைக்கு எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளும் எந்த கொள்ளை நோயும் எந்த வாதையும் அவர்களை அணுகாதபடிக்கு கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளாய் அவர்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா மறைத்துக் கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தர் நல்லவர் நாம் உட்கார்ந்து சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவாய் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் என்று சொல்லி ஒரு பழைய பாடல் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேவன் நல்லவர் அல்லேலூயா கரங்களை தட்டி பாடுவோம் கர்த்தர் நல்லவர் Yes, praise God. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவாய் கிருபையாலே சொல்லு காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவாய் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் இயேசுவை சொல்லுங்க பாப்போம் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் நம்புவேன் இயேசுவை இயேசுவை நம்புவேன் இயேசுவை நிந்தனைகள் போராட்டங்கள் வந்து நீதியின் தேவன் உன்னை தாங்கினாரே இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உன்னுடைய வாழ்க்கையில நிந்தைகள் வந்திருக்கலாம் போராட்டம் வந்திருக்கலாம் இன்றைக்கு நீதியின் தேவன் உன்னை தாங்குவார் பயப்படாதீர்கள் நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் நான் ஜீவிப்பேன் ஓ ஹல்லேலூயா போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே இந்த நெய்கள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே நேச கோடி உன்னல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன் நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன் நம்புவேன் இயேசுவை சொல்லுவோமா நம்புவேன் இயேசுவை நம்புவேன் நம்பு எந்த சூழ்நிலையிலும் விடாம இயேசப்பா உங்களை நம்பி நிற்கிற ஆண்டவரே அவர் கண்மலைகளை பெயர்க்கும்படியாக
இந்த காலவளையில கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. ஆமென். காத்திருந்து பலனடைந்து கழுகளை போல எழும்புவோம். ஓ ஹல்லேலூயா. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. நம்பு. உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் கண்ணீர்கள் மாறும், உன் கடன் பிரச்சனைகள் மாறும், வேதனைகள் மாறும். சொல்லுவோம். அத்திமாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன். சொல்ல இயேசுவை நம்புவேன். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பிரச்சனைகளின் நடுவிலும், உபத்திரவத்தின் நடுவிலும், பாடுகள் மத்தியிலும், ஓ வியாதியின் மத்தியிலும், இயேசுவே நான் உம்மை நம்புவேன் சொல்லுவோம். இயேசுவை, இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே பார்த்தல, நான் உங்களை நம்பி தானப்பா வந்தேன். சொல்லு ஹல்லேலூயா. யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை ஒருபோது கைவிட மாட்டான், நம்முடைய தேவன் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டான். ஹல்லேலூயா. ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆமேனாதி ஆகமத்தின் புஸ்தகம் 28 அல்லேலூயா 28 15 வசனம் விதமாய் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம், அல்லேலூயா, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் போகிற இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மளை காக்கிறவர். முதலாவது கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நாம் போகும் இடமெல்லாம் தேவன் நம்மளை காக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை காத்துக்கொள்வேன். இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உன்னை காத்து கொள்வேன். அல்லேலூயா. என் தேவன் உன்னை நீ போக்கிலும் வரத்தையும் தேவன் இதன் முதல் கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த காலவுளிலே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை,
தூங்குவதும் இல்லை. உன்னை விடுவிக்கிறவர் உன்னை, ஆமென், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. உன்னை உயர்த்துகிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சொல்லுங்க, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நம் எல்லார் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஒரு பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று நாம் ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, சொல்லுவா, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பாடிப்போம். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. அவர் நல்லவர், நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, உன்னை கிருபை மாறாத கிருபை, உன்னை விட்டு விலகாத கிருபை, உன்னைத்தோம் நடத்துகிற கிருபை. அல்லேலூயா என்றார் பாரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர்தம் தாவீதின் தேவனாக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர்தம் தாவீதின் தேவனாக்கே. முன் சென்றாரி அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரி, முன் சென்றாரி அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி பாடிப்போ. அக்கினி சோதனை பட்சிக்க வாழ்ந்து முச்சாடில் தானில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வாழ்ந்து முச்சாடில் தானில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், பாதுகாத்தவர். இதுவரை உன்னை பாதுகாக்கிறான், இனிமேல் உன்னை பாதுகாப்பான் என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். சொல்லுமா, அவரை, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். காரிரில் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் பாதையின் ஒளியார். காரிரில் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். பாதை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. அவருடன் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம் வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து ஆவியை அழித்து வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து ஆவியை அழித்து திடநம்பிக்கை கையில் இருந்தாரே கிருபை என்றும் உள்ளது திடநம்பிக்கை திடநம்பிக்கை கையில் இருந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம் அவரை போற்றி துதித்து ஓரியாலா காவாலா சங்கலரவ அவரை போற்றி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம் சொல்லுவோமா அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம் அவரை போற்றி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா பாடிப்போம் அவரை போற்றி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம் அவரை போற்றி அவரை போற்றி துதித்து பாடி ஜெயம் கொடுக்கும் சலோமா தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்ரம் இன்றைக்கு அற்புதங்களை செய்வார் அற்புதம் செய்பவர் ஆமென் அகிலம் படைத்தவர் ஆமென் அற்புதம் செய்பவர் வாழ்க்கிற அதிசயம் யுத்தத்தில் யுத்தத்தில் வல்லவர் ஜெயிக்கிறார் சலோமா தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்ரம் நீதி கரத்தினால் நீதி கரத்தினால் தாங்கியே நடத்துவார் நீதி நீதி கரத்தினால் அமேன் நடத்துவார் கர்த்தரே கர்த்தரே என்பதன் எதற்குமே எதற்குமே அஞ்சினே கர்த்தரே எதற்குமே எதற்குமே அஞ்சினே கொடுக்கும் சலோமா தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஜெயம் கொடு தேவனுக்கு தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்ரம் உண்மை தேவனே உண்மை தேவனே அவர் உருக்கம் நிறைந்தவர் உருக்கம் நிறைந்தவர் உண்மை தேவனே உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் உன்னை காப்பவர் உன்னை காப்பவர் அவர் உறங்குவதில்லை உறங்குவார் இல்லையே தேவனுக்கு
வாழ்வுகள் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஜெயம் கொடுக்கும் சொல்லுவா தேவனுக்கு அவே கோடி கோடி பிரியாலாபாலா சதலா ரகபாபா இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் ஆமென் மகிமை இறங்கட்டும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் மகிமை 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 அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால வீடுகள் முழுவதும் அப்பா எங்கெங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடங்கள் முழுவதுமாய் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் நிரப்புவதாக தடைகள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் குழப்பங்கள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் ஓ வீண் நஷ்டங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால ஓ ஜெயம் கொடுக்கும் சொலோ தேவனுக்கு இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறவர் உன் நடுவிலே வந்து நிற்கிறான் ஓ பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் ஹாலேலூயா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம் எல்லாரும் நீங்க ஜபத்தை கேளுங்கப்பா நீங்க ஜபத்தை கேளுங்கப்பா எங்களுடைய தேசத்தினுடைய ஆண்டவரே இந்த கூக்குரில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கப்பா அப்பா பிள்ளைகள் அழுகிற சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கப்பா அப்பா என் பெற்றோர்கள் எப்பொழுது திரும்பி வருவார்கள் என்று அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா அப்பா என் பிள்ளை எப்போ திரும்பி வரும் என்று அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா மருத்துவமனையில் ஆண்டவரே யாரும் இல்லைப்பா இப்படி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடுகளில் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கப்பா அநேக முதியோர்கள் ஐயோ எங்க நிலைமை எப்படி இருக்குது என்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவள் எல்லாரையும் கர்த்தர் இந்த வாதையை நிறுத்தி அவளை விடுதலையாக்கி அவர்களை ஆண்டவரே திரும்பி ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் கர்த்தர் அவளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்குள் வருவார்கள் ஆமென் ஹல்லேலூயா நித்திய மகிழ்ச்சி அவள் தலையில் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்குதப்பா ஆண்டவரே இந்த வேளையில யார் யார் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்களோ எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக இயேசுவின் நாமத்தினால எங்கெங்கெல்லாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாவதாக தேசங்களில் விடுதலை உண்டாவதாக ஓ ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கிற குடும்பங்களில் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளிலே ரட்சிப்பு வந்து ஹல்லேலூயா தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் ஈரோளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சோர்விந்து பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனுன்னை காக்க வல்லோ பரத்தில் இருந்து
வல்லோ காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு 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 சொல்லுவோமா காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு உத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனத்திலிருந்து எனக்கு உத்தாசை வரும் என்று பக்தன் சொல்லுகிறது போல கத்தாவே எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன். மீண்டுமாய் சொல்லுவோம் பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் காக்க வல்லோ மீண்டும் சொல்லுவோம் பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் என்ன வந்தாலும் நம்புவே யார் கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவே அகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டா காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு காத்திடுவா என்றுமே காத்திடுவா பார்த்து சொல்லுங்கப்பா ஆண்டவரே நீங்க வந்தா போதும் ஆண்டவரே என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பர் இயேசுவேன் யார் கைவிட்டாலும் உன் செல்வேன் எனது இயேசுவேன் அகலால உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை அவர் கைவிட மாட்டார். கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே இந்த கால வேளை ஆராதனையை கத்தாவை இதுவரையுமாய் நடத்தி வந்தீரப்பா. உம்மை பாட துதிக்க நன்றி சொல்ல ஆண்டவரே கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் மீதியான பகுதியை கத்தரில் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. கத்தர் எல்லா தடைகளையும் மாற்றி போடும் எங்களுக்கு முன் செல்லும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நிப்ரேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 43 சங்கீதம் பக்கம் 696 பக்கம் 696 பக்கம் 43 சங்கீதம். தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் தூக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும்
எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் அதிகமாய் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இதுவரையுமாய் நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தினோம். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த இது விடுதலையினால், இது வெற்றியினால், இது மன மகிழ்ச்சியினால். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அமே. இதை இதை ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்படி, நம்முடைய ஆராதனையை மற்ற நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நம்முடைய சபை லிங்கை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய ஆராதனையை பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தான் இந்த யூடியூப் சேனலில் ஆமென் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால், உங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த எபெனேசர் அசம்பிளி சவுகாட் சபை சார்பாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆமே இந்த வாரத்தில் யாராக இருப்பீர்களானால், நீங்கள் உங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். இந்த வாரத்தில் திருமண நாள் காண்கிறவர்களாக இருப்பீர்களானால், உங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆமேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பிறந்த நாள் காண்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரின் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தனித்தனியாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆய் செபிக்கிறேன். உங்களுடைய வல்ல கரத்திலே ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கி நடத்துவதாக. ஆண்டவரே, பலவீனமான நேரங்களிலும் இக்கட்டான வேளைகளிலும் கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருந்து அவர்களை தப்புவிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூடப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் என்று செபிக்கிறேன். எல்லா தீங்கிக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறேன். உடைய வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் மூலமா இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற புதிதாய் பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அவள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆமேன் நம்முடைய ஆராதனையிலே நாம் தொடர்ந்து சபை கூடுதல் ஆமேன். எப்பொழுது அரசாங்கம் நமக்கு ஆணையிடுகிறதோ அப்பொழுதுதான் சபை ஆமேன் மீண்டுமாய் திறக்கப்படும். அதுவரையும் நம்ம ஆன்லைனிலே கர்த்தரை ஆராதிப்போம். அதுக்கு ஒத்துழையுங்கள். ஆமேன். உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் இப்பொழுது கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு நேரம். ஆமேன். நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஆண்டவர் என்னை கொடுத்து சோதித்து பாரு, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். கொடுக்கிறதுனால நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமேன். ஆகையினாலே ஜிபே அக்கௌண்ட்ஸ் ஆமே நீங்கள் பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் அதில் உங்களுடைய காணிக்கைகளையும் தசோபாங்களையும் நீங்கள் அனுப்பலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேரிலே வந்து உங்களால் கொடுக்க முடியாதவர்கள் நீங்கள் ஜிபே மூலமாக உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். ஆமேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கொண்டு வர முடியாது நம்முடைய போதக மூத்த பாஸ்டரே, நம்முடைய கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஆராதனையில் கூடி அமர்ந்து ஆராதனை எங்களோடு கூட செய்து கொண்டிருக்கிற யாவருக்கும், அன்பு விசுவாசப்பள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் எங்கள் வாழ்த்துக்கள். இந்த மாதத்திலே இந்த 16வது நாளிலே
இந்த வாரத்தின் முதல் நாள் காலையிலே குடும்பமாய் கூடி கூடி ஆங்காங்கே இருந்து கர்த்தர் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிப்பேன் என்று தாவீது என்று பவுல் சொல்வது போல, நம் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க தேவன் தொடர்ந்து நமக்கு தம்முடைய ஆவியினாலே உதவி செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிற நாம் அதற்கு முன்பதாக நான் ஒரு சின்ன பாடலை பாடுகிறேன். பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கலாம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குதே கர்த்தாவை உம்மை நினைக்குதே, தன்னாலே கண்ணு கலங்குதே கர்த்தாவை உம்மை நினைக்குதே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உழுகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகோதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குதே கர்த்தாவே உம்மை நினைக்குதே. கருவில் அநாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன், கருவில் அநாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். இந்த தள்ளு போச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தள்ளு போச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குதே கர்த்தாவே உம்மை நினைக்குதே. ஆற்றிட ஒருவர் இல்லை தேற்றிட யாரும் இல்லை, தேற்றிட ஒருவர் இல்லை ஆற்றிட யாரும் இல்லை, தோற்றிட பலருண்டு சேற்றை வேசும் மனிதருண்டு, தோற்றிடும் மனிதருண்டு சேற்றை வேசும் மனிதருண்டு, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, சர்ப்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று மறவேன், சர்ப்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று மறவேன். இந்த தள்ளு போச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கு அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குதே கர்த்தாவே உம்மை நினைக்குதே. இந்த வாரம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 முதல் சில வசனங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:1, 2, 3, 4, அதோடு 5 சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டதென்றும்
இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் துவந்த படைவரைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு 14 புஸ்தகங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதினதாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதில் அவர் எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இந்த எபிரேயர் புஸ்தகத்தை எழுதினார் என்று வரலாறு கூறுகிறது. ஏனெனில் யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர் அல்லது எபிரேயர் மக்கள் மாத்திரம் பிதாவை நன்கு அறிவார்கள், பரிசுத்த ஆவியான உண்டு என்று அறிவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசியாமற் போனார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசிப்பதற்காகவே அவர் சிறந்தவர், மேன்மையானவர், சர்வ வல்லவர், நியாயாதிபதி, வரப்போகிற மேசியா, அவருடைய ராஜ்யத்தில் நாம் சேர்க்கப்பட போகிறோம் என்கிற உள்ளான அந்த சத்தியங்களை அழுத்தம் திருத்தமாய் சொல்வதற்காக இந்த நிருபம் எழுதப்பட்டது என்று சரித்திரம் நமக்கு கூறுகிறது. அப்படி அவர் எழுதும்போது 11 வரும்போது அவர் இங்கே எழுதும்போது சொல்கிறார், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதனால தான் நம்முடைய முற்பிதாக்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று ஆரம்பிக்கிறார். விசுவாசம் இல்லாமல் கடவுள் இருக்கிறார் என்று ஒருவன் சொல்ல முடியாது. விசுவாசம் இல்லாமல் தெய்வத்தினால்தான் இந்த வானங்கள், இந்த பூமி, இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள், ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள், காடுகளிலே நாடுகளிலே நடமாடும் ஜீவச்சந்துகள், மனிதர்கள், இவைகளோடு இருக்கிற எல்லா இயற்கை சூழல்கள் எல்லாம் இயற்கைக்கு அப்பால் ஒரு தெய்வம் இவைகளை படைத்து என்று நம்ப முடியும். அது ஃபெய்த்தினால்தான், விசுவாசத்தினால்தான். விசுவாசம் இல்லாவிட்டால் ஒன்றுமே நாம் இந்த உலகத்தில் இப்படி வந்ததை நம்ப முடியாது, இல்லை தெய்வத்தையே நம்ப முடியாது, தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்பதையே நம்ப முடியாது. அப்படி நம்பிக்கை இல்லாதவர்கள் போகட்டும், நம்புகிற நமக்கு பவுல் சொல்கிறார், நம்முடைய முற்பிதாக்கள் அப்படித்தான் நம்பினார்கள். எப்படி? விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படும் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்படி விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லிவிட்டு ஒரு விசுவாச வீரரை குறித்து, அதாவது கிட்டத்தட்ட 16 பேர்களை இந்த அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார். அதில் ஆரம்பம் ஆதாமுக்கு முதல் தலைமுறையில் வாழ்ந்த ஆபேலை குறித்து அவர் எழுதும்போது, ஆபேல் தேவனால் நீதிமானாக்கப்பட்டான். எப்படி நீதிமானாக்கப்பட்டானா? விசுவாசத்தினாலே. அவன் தன் சகோதரனாகி காயின் செலுத்தின பலிகளை காட்டிலும், அல்ல காயின் கொண்டு வந்து கொடுத்த காணிக்கைகளை காட்டிலும் அவன் மேன்மையான பலியை கர்த்தருக்கென்று செலுத்தினான். கர்த்தர் அவன் காணிக்கைகளை குறித்து சாட்சி கொடுத்தார். முதலாவது ஆண்டவரை கனம் பண்ணும் விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கிறார் பவுல். முதலாவது தேவனுக்கு இந்த கொடுக்க வேண்டிய காரியங்களிலே உண்மையாக இருந்தால்தான் நீதிமான் என்று ஆரம்பித்து பின்னாலே வரலாற்று எழுதுகிறார். இப்படி எழுதும்போது ஆபேலை குறித்து நற்சாட்சி பெற்று அவன் இன்னும் பேசுகிறான். ஆபேல் மரித்து இன்னும் பேசுகிறான். ஆபேலுடைய இரத்தம் ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறது. அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசுகிறது என்பதை சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிடுங்க, வரும்போது பாருங்க, அவன் தேவனால் நற்சாட்சி பெற்றான். நற்சாட்சி பெறது ஆதாமுக்கு முதல் தலைமுறையில் வந்த ஆபேல் மாத்திரமல்ல, 5-7 தலைமுறை வந்த ஏனோக்கும் நற்சாட்சி பெற்றான் என்று சொல்கிறார் பவுல். அவர் சொல்லும்போது ஏனோக்கும் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஆதாமுக்கு 7 தலைமுறையில் வாழ்ந்த ஏனோக்கு மரணத்தை காணாமல்
எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆபேல் காயினுடைய பலிகளை காட்டிலும் காயினுடைய காணிக்கையை காட்டிலும் மேன்மையான காணிக்கை கர்த்தருக்கு பிரியமாய் செலுத்தினபடினால் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஏனோக்கு அவன் தேவனோடு சஞ்சரித்தது, உலகத்தில் வேறு யாரோடும் சரியான உறவின் முறை வைக்காதபடி தேவனோடு முழு அந்த சஞ்சாரம் வைத்திருந்தபடினால் தேவனோடு நடந்து கொண்டிருந்தபடினால் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்று பவுல் சொல்கிறான். பிரியமானவர்களே, இந்த காலையிலே தேவனுக்கு பிரியமானவர்களாக இந்த உலகத்தை வாழ வேண்டுமானால் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டும், தேவனை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அப்படியானால் மாத்திரமே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற முடியும். ஆபேல் காணிக்கையினாலே காயினை காட்டிலும் அவன் மேன்மையானதை கொடுத்தான். ஆகையினால் தேவன் அவனை கனம்பண்ணினார். தேவனை அவன் கனம்பண்ணினபடினால் அவன் தேவனை பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்றும், ஏனோக்கை குறித்து அவன் பிரியமானவன் என்று சாட்சி பெற்றபடினால் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனெனில் அவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தேவனை பிரியமானவன் என்றவன் சாட்சி பெற்றான். அவனுடைய பேக்ரவுண்ட் குறித்து வாசிக்கும் போது யூதாவின் புஸ்தகம் 14 வசனத்தில் வாசிக்கும் போது ஆதாமுக்கு 7 தலைமுறையில் வாழ்ந்த ஏனோக்கும் இந்த பாவிகளை குறித்து, இந்த அவபக்தி உள்ள மக்களை குறித்து இப்படியே சொல்லியிருக்கிறார். அவன் வாழ்ந்த நாட்களிலே அவனோடு கூட இருந்த சமுதாயம் மிகவும் சீர்கேடான சமுதாயம், மிகவும் மோசமான சமுதாயம், பாவத்தை தண்ணீரை போல் பருகி கொண்ட சமுதாயம். எங்கு பார்த்தாலும் கலகங்கள், கொலைகள், கொள்ளைகள், வழிப்பறிப்புகள், கற்படிப்புகள், பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள். சாதாரணமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ முடியாத ஜனத்தின் மத்திலே ஏனோக்கு வாழ்ந்தவன். அவபக்தியான மக்கள் காலையில் எழுந்திருந்தால் இரவு படுக்கைக்கு போகும் வரை ஏதாவது பாவத்தை செய்து அநீதியான துன்மார்க்கமான காலை செய்து வீண் வாழ்க்கை வாழ்ந்த மிருகங்களை போல் இருந்தார்கள். அப்படியே ஆதாமுக்கு 10 தரப்பில் வாழ்ந்த நோவாவின் காலத்திலும் தேவன் மனிதனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று ஆதியாம் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களும் மகா பாவிகளாயிருந்தார்கள். தேவனை அறியாமல், தேவனை அறிய மனம் இல்லாமல், தேவனை ஆராதிக்காமல், தேவனை தொழுது கொள்ளும் மன விருப்பம் இல்லாமல், தங்கள் மனம்போன போக்கின்படி, தங்களுடைய மன இஷ்டத்தின்படி என்னென்ன கண்களால் பார்த்தது செய்ய முடியுமோ, என்னென்ன தங்கள் சாமர்த்தியத்தினால் செய்ய முடியுமோ அந்த பாவங்களெல்லாம் செய்து வந்த மக்களை குறித்து, ஐயோ நான் இந்த உலகத்தில் மக்களை நான் உண்டாக்கினது வீணாய் போயிட்டேன் என்று ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டார். அப்படி மனஸ்தாபப்படுற அளவுக்கு மனிதனுடைய சிந்தனைகள், கிரியைகள், நடக்கைகள், அவனுடைய எல்லா காரியங்களும் அவ்வளோ மோசகரமாயிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் ஆபேல் ஏனோக்கு நோவா, அதற்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராள், இன்னும் அதிகமான பேர்களை சொல்லி கிட்டத்தட்ட 16 பேர்களை சொல்லி இவள் எல்லாரும் விசுவாசத்தினாலே இப்படிப்பட்ட பாவிகள் மத்தியில் வாழ்ந்தார்கள், இப்படிப்பட்ட படு மோசமான ஆட்கள் மத்தியில் வாழ்ந்தார்கள், இவ்வளோ மோசமான சமுதாயத்தின் மத்தியில் வாழ்ந்தார்கள். ஆனால் தங்களை அவர்கள் காத்து கொண்டார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலையிலே கர்த்தர் நம்மையும் அப்படியே வாழ வேண்டும் விரும்புகிறார். ஒதுங்கி ஒளிந்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தன் இருக்கிறார். அதற்கு காரணம் விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. அந்த விசுவாசம் தன் வாழ்க்கையிலே கிரியினாலே அது பூரணப்படுகிறது. கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார். ஆகவே விசுவாசம் இருந்தாலும் மாத்திரம் போதாது, அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது கிரியை. அப்போ அதுக்கு பிற்பாடு தான் அந்த விசுவாசம் கனம் பெற்றதாக இருக்கிறது. அது தேவனால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக விசுவாச வீரர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருந்தது, சோர்வுகள் இருந்தது, அவிசுவாசம் தட்டுமோ என்கிற நிலைமையிலே வாழ்ந்து வந்தார்கள். நம்மை போல பாடுள்ள மனிதர்களாக இருந்தார்கள், ஜப வீரர்களாக இருந்தார்கள், ஆராதனை வீரர்களாக இருந்தார்கள்,
தேவனை பிரியப்படுத்தி வீரர்களாய் இருந்தார்கள், விசுவாசிகளாய் இருந்தார்கள். அந்த விசுவாச வீரர்களாய் இருக்க வேண்டும்தான் இந்த கடைசி நாட்டில் வாழ்கிற நமக்கும் கர்த்தர் வலியுறுத்தி மறுபடியும் மறுபடியும் நம்முடைய சொல்லிக் கொண்டிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த முடியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுமானால் அவர் சொன்ன வசனங்களை எடுத்து வாசிக்க, அவரை குறித்து மகிழ்ந்து புகழ்ந்து பாட, அவருடைய செய்திகளை கேட்க, அவரை கனப்படுத்த நாம் விசுவாசத்தோடு வர வேண்டும். கடமைக்காக அல்ல, மன விசனத்தினால் அல்ல, ஏனோதான அல்ல, ஒரு விசுவாசத்தோடு வர வேண்டும். அந்த விசுவாசத்தோடு செய்கிற காரியங்கள் தான், கிரியைகள் தான் நம் விசுவாச வீரர்கள் அல்ல நீதிமன்றங்களாக நம்மை மாற்றுகிறது. அப்படி வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டிலே ஒரு இளம் வாலிபு ஸ்திரியும் சற்று வயது முதிர்ந்த ஒரு அம்மாவும் அவர் விடை பெற்று ஆளுக்குரிய திசையில் போகும் நேரம் வந்தபோது அந்த அம்மாள் இந்த வாலிபு ஸ்திரிக்கு மாமியார். அவள் சொல்லுகிறாள், அம்மா உன் சகோதரி என்னை விட்டு உன்னை விட்டும் தன் பெற்றோரிடத்தில் போய்விட்டாள். நீ மாத்திரம் ஏன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஏன் என்னையே சுற்றி சுற்றி வந்து அழுது கொண்டிருக்கிறாய்? என்னால் இனி ஒன்றும் செய்ய முடியாது. இனி நான் ஒரு புருஷனை அடைந்து அவனோடு குடும்ப வாழ்க்கை நடந்து ஒரு ஆண்மகரை பெற்றெடுத்து அவன் உயிரோடு இருந்து உன்னை திருமணம் செய்யும் வரையும் நீ இருக்க முடியாது. ஆகவே இது நடக்காத காரியம் சரித்திரத்தில் வாழ்க்கையிலே. தயவுசு நீயும் உன் அக்காளை போல அல்லது உன் சகோதரியை போல என்னை விட்டு போய்விடு என்று அவளை வாழ்த்தினாள், முத்தமிட்டாள். ஆனால் அந்த மருமகளோ தன் மாமியாரை விட்டு போக மனமில்லாமல் சொன்னாள், அம்மா எல்லா எதவெல்லாம் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை விட்டு மாத்திரம் நான் பிரிந்து போவேன் என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் செல்கிற திசை நான் செல்லும் திசை, நீங்கள் செல்லுகிற இடம் நான் செல்லும் இடம், நீங்கள் சேர்ந்து வாழும் ஊர் என்னுடைய சொந்த ஊராக இருக்கட்டும், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய கலாச்சாரம் என்னுடைய கலாச்சாரம், உம்முடைய முடிவு என்னுடைய முடிவு, நம்ம ரெண்டு பேரை விட்டு பிரிப்பதற்கு எந்த சக்தினாலும் முடியாது என்று ஆழமாய் ஆழமான விசுவாசத்தோடு உறுதியாய் அறிக்கையிட்டாள். உடனே அந்த வயது முதிர்ந்த அம்மாள் அந்த மாமியார் தன் மருமகளை பார் சொன்னாள், வேறு ஒன்றும் பேச முடியவில்லை, இவ்வளவு உறுதியாய் இவ்வளவு ஆழமாய் இவ்வளவு மெய்யாய் இவ்வளவு தீர்க்கமாய் இவ்வளவு வைராக்கியமான விசுவாசத்தோடு இந்த மருமகளை விட்டு நான் எங்கே போவேன் என்று சொல்லி அவள் அழைத்து கொண்டு தன் சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு வந்தாள் என்று நியாயாதி ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 14:15 கீழே வாசிக்கும் போது நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். அவள் சொல்கிறான், உங்களை விட்டு நான் யாரிடத்தில் போவேன்? ஆசாப் 73:3 பின் கடைசி பகுதியில் வாசி, உண்மை விட்டு யார் யாரிடத்தில் போவோம்? ஒரு இடமைகளுக்கு அடைக்கலும் இல்லை, ஒரு இடமே புகலிடம் இல்லை. நே மேலே வானத்திலே நாளும் நீர் அங்கே இருக்கிறீர்கள், சமுத்திரத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர்கள், நான் பாதாளத்தில் போட்டால் அங்கே இருக்கிறேன். ஆகினால் உண்மை விட்டு போக எனக்கு சொல்ல வேண்டாம் என்று பரிசுத்தர் சொன்னது போல இந்த பெண் வாலிப பெண் ரூத் சொல்கிறாள், உண்மை விட்டு போக முடியாது, அது மாத்திரம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி சொன்னாள். ரெண்டு பேரும் பெத்லகேம் என்ன ஊருக்கு வந்தார்கள். அவளை பார்த்து, ஐயோ நகோமியாய் போனாலே இந்த அம்மா இப்படி வருகிறான்னு சொல்லி அவளை பார்த்து பரிதாபப்பட்ட ஜனநிலத்தில் அவள் சொன்னாள், என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், இனிமேல் நீங்கள் எல்லாரும் என்னை கசப்பு பிச்சுப்பு கசப்பு என்று சொல்லுங்கள். அது நான் கசப்புள்ள அனுபவம் உள்ளவள் ஸ்திரியாய் மாறிவிட்டேன். இங்கிருந்து போகும்போது இன்பமாய் போனேன், தேவனோடு போனேன், அங்கே போய் என் தேவரை சற்று அகன்ற தூரத்தில் வைத்து விட்டேன், என் தேவனுடைய சித்தத்தை மறந்தேன், என் தேவனுடைய சத்தத்தை மறந்தேன், தேவனை பிரியப்படுத்துவதிலே தேவனை ஆராதிப்பதிலே தேவனை விசுவாசிப்பதிலே நான் தூரமாய் போய்விட்டேன். ஆகவே உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதங்கள் வந்து எனக்கு வந்து என்னோடு நிறைந்ததினாலே நான் தேவனையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் மறந்து போனபடினாலே எனக்கு இந்த இழப்பெல்லாம் வந்திருக்கிறது. இவள் யாரென்றால் என் இளைய மகனுடைய மனைவி. என் புருஷனை இழந்தேன், என் மூத்த மகனை இழந்தேன், என் இளைய மகனை இழந்தேன், இப்போது நான் ஒரு விதவையாக வந்திருக்கிறேன். நான் மாத்திரம் விதவையாய் வரவில்லை, என்னுடைய இளைய மகளாகிய இவளும் வந்திருக்கிறாள். ஆகவே நான் இனி இன்பமாய் வாழ முடியாது, நான் கசப்பான வாழ்க்கை வாழ்வேன். ஆகவே நீங்கள் எல்லாரும் என்னை கசப்பு மாறா என்று அழையுங்கள் என்று சொல்லுகிறாள். ஜனங்கள் பார்த்து பரிதாபப்பட்டு
அவளோடு உறவாடி விட்டு போய் விட்டார். அங்கே ரூத்து தன் மாமியாரை ஒரு குடிசையை கேட்டு வாங்கி அதில் வைத்து விட்டு அவள் உட்கார வைத்து அவள் போய் வயல்களிலே அறுவடை செய்கிறவர்கள் கைகளிலிருந்து கீழே விழுகிற அந்த கதிர்களை பொறுக்கி காலையிலிருந்து சாயங்காலம் வரை அதை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு வந்து அதை சமையல் பண்ணி மாமியாரும் அவளே சாப்பிட்டு சில நாட்கள் வந்தார்கள். அப்படி வருகிற வேளையிலே ஒரு நாள் எப்போதும் அவள் பொறுக்கி கொண்டிருக்கிற வயலே பொறுக்கி கொண்டிருக்கிறாள். திடீரென இந்த வயலுக்கு எஜமானன் ஆகிய போவாஸ் வருகிறான். அவன் இந்த பெண்ணை பார்க்கிறான். இந்த பெண்ணை பார்த்தால் உடைய சாயல் ஓரளவுக்கு வித்தியாசமாயிருக்கிறது, நம்முடைய ஜனங்களுடைய சாயல் அல்லவே என்று, யாரோ தெரியாத என்ன அந்நிய ஸ்திரியாக இருக்கிறது என்று அவன் போய் அந்த அறுவடை செய்கிறவரிடத்தில் கேட்டான். அவள் சொன்னார்கள், சில நாட்களாகவே நம்முடைய வயலில் வந்து கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிற இந்த ஸ்திரீ யாருன்னு தெரியாது, யாரோடும் பேசவில்லை, யாரும் ஏறிட்டு பார்க்கவில்லை. நாங்கள் கதிர்களை அறுத்து வரும்போது அதில் சிந்தி கிடக்கிற அந்த கதிர் மணிகளை பொறுக்கி சாயங்காலம் ஆனபோது அவைகளை கட்டி கொண்டு தன் வீட்டுக்கு போகிறாள். எங்கே இருக்கிறாள், என்ன செய்கிறாள், யார் அவளுக்கு பெற்றவர் யார், அவள் யாரோடு இருக்கிறான் தெரியவில்லை என்று சொன்னார்கள். உடனே போபாஸ் அவளுக்கு வந்து, மகளே நீ யார், நீ எந்த தேசத்தாள், எந்த ஜனத்தாள், யார் இங்கே இருக்கிறார்கள், எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறாய், உன் பெயர் என்ன, உன் வயது என்ன, உன் பெற்றோர் யார்கள் என்று எல்லா கேள்வியும் கேட்டு அதற்கெல்லாம் ரூத்து பொறுமையாக பயிர் சொன்னாள். எல்லாவற்றையும் விசாரித்து பார்த்தபோது அவள் மேல் மனதுருக்கம் கொண்ட போபாஸ், மகளே இனிமேல் இதற்கு முன் உனக்கு பயம் இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருந்தாலும் இன்றைக்கு என்னை பார்த்து விட்டாயல்லவா, இனி சந்தேகமோ பயமோ அவிசுவாசம் வேண்டாம், என்னுடைய வயலெல்லாம் இங்கே இருக்கிறது, இவங்களெல்லாம் அறுவடை தீர்த்து முடியும், நாட்கள் பல ஆகும், ஆகவே நீ இங்கே பயமில்லாமல் தங்கியிரு, உனக்காக சாப்பாட்டிற்கும் தண்ணீருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், என் வேலைக்காரர்கள் தவறாமல் கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு போனார். அதற்கப்புறம் அனாதையாய் வந்த இந்த ரூத்து, யாரோ ஒருத்தி என்று வந்த ரூத்து, அந்நிய ஜாதியாக இருக்கிற இந்த ரூத்து, அந்நிய மொழிக்காரியாக இருக்கிற இந்த ரூத்து, அந்நிய நாட்டாளாக இருக்கிற இந்த ரூத்து, அந்நிய கலாச்சாரத்தை கையாண்டு வந்த இந்த ரூத்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்து வருவதற்கு சரித்திர நாயகியாய் கர்த்தர் மாற்றினார். அவள்தான் தாவீதுடைய தாத்தாவுக்கு அம்மா என்று ரூத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நகோமி இவள் பெற்று எடுத்த பிள்ளையை தன் மடியிலே செல்லமாய் வளர்த்தாள். அந்த ஆண் குழந்தைதான் தாவீதுடைய தாத்தாவுக்கு தகப்பனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வம்சார் வரலாறு தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த வம்சாரில் தான் நம்முடைய ஆபிரகாம் எல்லாரும் வந்து போனவர்கள். நாமும் ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தவர்கள் என்று சொல்லக்கூடுமானால் இயேசு அதே வம்சத்தில் வந்தவர். ஆகவே ரூத்தினுடைய வம்சம்தான் ஆபிரகாம் வம்சம், ஆபிரகாம் வம்சம்தான் விசுவாச மார்க்கத்தார், விசுவாச மார்க்கத்தார் வம்சம்தான் தாவீது வம்சம், தாவீது வம்சம்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு வம்சம்தான் நாம் எல்லோரும். உலகத்தில் அவர் விசுவாசத்தோடு ஆராதிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆபிரகாமின் சந்ததியில் அழைக்கப்பட்டால் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு இரத்தத்தில் வந்தவர்கள் தான் நாம். அப்படியால் நமக்கு சொந்தக்காரர் எல்லாருமே, ஆபிரகாம் சொந்தக்காரன், தாவீது சொந்தக்காரன், நம்முடைய ஆண்டவர் இயேசு சொந்தக்காரர், நாம் எல்லாருமே ரூத்தினுடைய வம்சத்தில் வடிந்தவர் என்று வயிற்றில் வந்த அந்த வம்ச வரலாறு என்பதை ஒத்துக்கொள்ள முடியும். ஆகவே வேதத்தில் இந்த ரெண்டு பேர்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். விசுவாசத்தோடு உறுதியாய் பின்பற்றினால் நம்முடைய ஜபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. விசுவாசியே, நீ ஜபிக்கும் போது எப்படி விசுவாசிக்கிறாய், ஆழமாயின ஒரு விசுவாச வாஞ்சோடு ஜபிக்கிறாயா, நான் விசுவாசிப்பது எனக்கு கட்டாயம் கிடைக்கும், என் நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் தருவார், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார், முற்றுமுடிய அவர் என்னை காத்துக்கொள்வார், அவர் என் வாழ்க்கையில் ஜெயம் தருவார், என் தேவைகளை சந்திப்பார், என் பிரச்சனையை மாற்றி போடுவார், என் கலக்கங்களை நீக்குவார், என் வியாதியை மாற்றி போடுவார், என் மரணக்கண்ணை நீக்கி போடுங்கிற நம்பிக்கை விசுவாசம் இருக்குமானால் உன் விசுவாசமே ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கும், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக மாறும். உன் விசுவாசமே உன் கேள்விக்கு நல்ல பதிலாக இருக்கும். உன் விசுவாசமே உன் துயரத்தை மாற்றுகிற சந்தோஷத்தை கொடுக்குற ஒன்றாக இருக்கும். ஆகவே விசுவாசமாயிரு, கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. இன்னொரு ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம்.
மத்தேயுவின் சுவிசேஷம் 8 அதிகாரம் 5 வசனம் முதல் 10 வசனம் முடிய வாசிக்கும் போது இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீரின் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்க சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று சொன்னான். இயேசு இதை கேட்டபோது ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிற மக்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களை சொல்கிறேன் என்று சொன்னார். பாருங்கள், அந்த அதிகாரம் உள்ள நூற்றுக்கு அதிபதி, அவர் ஒரு செஞ்சூரியன், அவர் ஒரு பெரிய கேப்டன், அவருக்குள்ளே நூற்றுக்கு அதிகமான போர் சேவர்கள் வேலை பார்க்கிறார்கள். அவருடைய வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதம் பிடித்து அலக்கழித்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் சுஸ்தமடைய இயேசுவிட வந்து ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் சொல்லுகிறான். இப்போ இயேசு சொல்லுகிறான், இப்போ கூட்டம் நிறைய இருக்கிறது, நான் வருவேன், நான் வந்து சுஸ்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இவ்வளவு பெரிய கூட்டங்கள் பத்தியிலே நீ உடனே வர முடியாது, நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே என் வேலைக்கான சுஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் அதிகாரத்திற்கு மேற்பட்டவனாக இருக்கிறேன், ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய்ய என்றால் செய்கிறான், போகக்கூடாதுன்னு சொன்னால் போகக்கூடாமல் இருக்கிறான். இப்படிப்பட்ட அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உம்முடைய அதிகாரத்திற்கு நான் கீழ்ப்படிந்து கேட்கிறேன், என் வேலைக்காரனை சுஸ்தமாக கண்டு வரேன் சொன்னான். என் வீட்டுக்கு இனி வருவதற்கு நான் அபாத்திரனாக இருக்கிறேன், பாத்திரம் அல்ல. வீட்டுக்குள்ளே வரவேண்டா ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும், உங்கள் வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தை போதும், அது என் வேலைக்கான சுஸ்தமாக சொன்னார். அந்த வார்த்தையில் கேட்டபோது இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரனை நான் காணவே இல்லை என்று கர்த்தர் அறிக்கிடுகிறார். இப்போ விசுவாச வார்த்தை நமக்கு விடுதலையை கொடுக்கும், விசுவாச வார்த்தை நமக்கு ஜெயத்தை கொடுக்கும், விசுவாசம் உள்ள வார்த்தை காரியத்தை சாதிக்கும், விசுவாசம் உள்ள வார்த்தை எல்லாருடைய கண்களில் நம்ம கிருபை தயை கிடைக்கப்படும், விசுவாச வார்த்தை எதிர்ப்புகளிலே நமக்கு விசாலமான பாதையை உண்டு பண்ணி கொடுக்கும், விசுவாசம் உள்ள வார்த்தை தேவனோடு உள்ள அந்த நெருங்கின உறவை இன்னும் சற்று நெருக்கமாக வைக்கும். ஆகவே விசுவாசம் உள்ளாக இருக்கிற நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டால் போதாது, ஆக்சுவல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாச வார்த்தையினால் அறிக்கை செய்யணும். பலவீனம் வந்தாலும் தேவைகள் இருந்தாலும் கவலைப்படாமல் அப்படி எங்கே போய் உட்கார்ந்து கொண்டாமல் ஜபத்திலே அந்த வார்த்தை கருத்தாய் உச்சரிக்கணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இருக்கிறது, என் தேவனாகிய கர்த்தர் நீ செய்வீர், இது நடப்பிப்பீர், நீ இதை செய்வீர் என்று கர்த்தரை நோக்கி விசுவாசமுள்ள வார்த்தையாக பேசும்போது கர்த்தரை செய்கிறார். அதே புஸ்தகத்தில் 15 அதிகாரம் 21 28 வரை, பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களை திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவளை நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டன என்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் மறுபடி ஓடி வந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்றவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றாள். அதற்கு அந்த ஸ்திரீ, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, அம்மா உன் விசுவாசம் பெரியது, நீர் விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இது
இன்னும் சற்று வித்தியாசமான ஒரு விசுவாச வார்த்தை அறிக்கையை சொல்கிறது. அவள் வந்து கரைச்சல் பண்ணுகிறாள், ஆண்டவரே வாங்கையா என் மகள் கொடிய வேதனையினால் கஷ்டப்படுறா, வந்து சொஸ்தமாகனு சொல்லும்போது அவர் மௌனமாக இருக்கிறார். இப்போ சீஷர் வந்து அவரிடத்தில் மறுபடியும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறார்கள். அந்த அம்மா வந்து எவ்வளோ நேரம் கத்தி கொண்டிருக்கிறா, கொஞ்சம் போய் அதை செய்துட்டு வந்திருக்கணும்னு சொல்லும்போது சொல்ல, இல்லை இல்லை நான் யூதருக்காகவே அனுப்பப்பட்டேன், மற்ற எந்த ஜாதி எடுத்து அனுப்பப்படவில்லை சொல்கிறாள். அப்படி சொல்லும்போது அவள் ஓடி வந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் சொன்னது மெய்தான் ஆண்டவரே, ஆனால் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் திங்காதா என்று கடைசி அறிக்கடுகிறாள். எஜமான்கள் சாப்பிட வேண்டிய துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் போது நல்லதுன்னு ஆண்டவர் சொன்ன போது அவர் சொல்கிறார், ஆம் ஆண்டவரே நீ சொல்ல உண்மைதான், ஆனால் மேஜில் விழுந்து கையிலிருந்து வாயிலிருந்து விழுகிற துணிக்கைகள், மேஜில் விழுந்து மேஜிலிருந்து கீழே விழுந்த துணிக்கைகளை சாப்பிடுவதற்கு அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த நாய்க்குள்ள தின்னுமே என்று சொல்லு. அப்படியானால் விசுவாசிக்கிற நாங்கள் புறஜாதியாரோ அல்ல உள்ஜாதியாரோ தெரியாது, என் ஆண்டவராகி உண்மை விசுவாசிக்கிறேன், ஐ பிலீவ் யூ தட் யூ கேன் ஹீல் மை டாட்டர், என்னுடைய மகளை எவ்வளவு சீக்கிரமால் சுஸ்தமாக்க முடியுமோ உம்மால் முடியும் என்று நான் நம்புகிறேன், வந்து சுஸ்தமாக சொன்னான். உடனே அந்த அம்மாவின் மகளை சுஸ்தமாக்கினாள். அவளை பார்த்து சொன்னேன், அம்மா உன் விசுவாசம் பெரியது, நீ திருப்திகரமாய் போ, உன் மகள் சுஸ்தமானு சொல்லி அனுப்புகிறார். இந்த வரலாற்றை இயேசுவின் இந்த ஊழியத்திலே நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். ஆம்ப அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு வளருகிறதோ அந்த அளவுக்கு நம்ம மத்தியிலே பரிசுத்தமான கிரியைகள், நம்முடைய மத்தியிலே அடையாளங்கள், அற்புதங்கள், தீர்க்கத்தரசன் நினைவு நடக்கும். விசுவாசம் குறைய குறைய நம்முடைய உள்ள கிருபிகள் இழந்து போவோம். ஆகவே நம்முடைய கிருபிகள் இழந்து போய்விட்டால் மனுஷன் சாதாரண மனுஷன் போயிருப்போம். ஆண்டவரை நம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் ஆண்டவருடைய சத்தியத்தின் வசனங்களை உண்மையாக விசுவாசிக்க வேண்டும். இதை வாசித்து நான் இதை நம்புவேனானால் என் வாழ்க்கையிலே இது இப்படி நடக்கும். நடக்கக்கூடாத வசனங்கள் இங்கே எழுதப்படவில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும், வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் ஒழிந்து போகாது. அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவராக இருக்கிறது போல என் ஆண்டுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் அது மாறாதது என்று நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் ஆண்டுடைய வார்த்தை உச்சரிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நொடிப்பொழுதிலே நம்ம அருகில் வந்து நம்முடைய ஜப விண்ணப்பம் என்ன, நம்முடைய வேண்டுதல் என்ன, நம்முடைய மன்றாட்டு என்ன, நம்முடைய அழுகையின் குரல் என்ன கேட்டு உடனடியாக அவற்றும் தப்பிப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம் ஜீவனோடு உள்ள இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அப்படி ஆவியானவர் நமது மனத்தில் இருக்கிறார், நம்முடைய குரலை கேட்டு கொண்டிருக்கிறார். குரல் கேட்டு முடியும் போது அவர் காதில் விழுந்த அந்த வார்த்தை நமக்கு அற்புதங்கள் செய்யும். அல்லேலூயா. இந்த அற்புதம் செய்கிற ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் புகழ்ந்து மகிழ்ந்து பாடலை பாடி ஆராதிக்கும் போது அவர் மகிழ்ந்து அடுத்து நம்ம ஜெபிக்கிற ஆரம்பிக்கும் போதே ஜெபிக்க அவர் உடனே ஜெபத்தை கேட்கிறார். எலியா நம்மை போல பாடல் மனுஷன், யாக்கோவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல பாடல் மனுஷன், ஆனால் கருத்தாய் அவன் ஜெபித்தான், அதாவது விசுவாசம் உள்ளவனாய் ஜெபித்தான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது, வானத்தில் இருக்கிற மழைகளை கடந்து நிறுத்தினார். மறுபடியும் 3.5 ஆண்டுகள் கடந்து அவன் கருத்தாய் ஜெபித்தான், மறுபடியும் பூமியிலே மழையினால் கர்த்தர் சொரிய பண்ணினார். அப்போ 2 ஜெபம், 1 ஜெபம் மழை நிறுத்திட்டு பனியை நிறுத்திட்டு, இன்னொரு ஜெபம் நிறுத்தப்பட்ட மழை நிறுத்தப்பட்ட பனி பூமி மேல் பொழிந்து அந்த தேசம் முழுவதும் செழிப்புள்ள தேசமாக மாற்றிட்டு ஜனங்களுடைய பஞ்சத்தை பசியதை போக்கிட்டு. ஆகவே ஆண்டவரிடத்தில் கருத்தாக ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கணும். நாம் ஜெபிக்கிற வார்த்தையினாலே நிச்சயம் நமக்கு பலன் உண்டு என்கிற அந்த விசுவாசம் நமது உள்ளம் நிறைந்திருக்கணும். அப்போ தான் தேவன் நம்முடைய வார்த்தையை கேட்டு உடனே ஆன்சர் அனுப்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டே அன்பான விசுவாசம் மக்களே, உங்கள் விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது? அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய ஐநேக்கைகளும் உன் தாயாகிய லோவிசாக்களும் இருந்தது போல உனக்குள்ளும் இருக்கணும். நம்மில் அநேகருடைய பெற்றோர் நல்ல விசுவாச மக்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் உள்ளத்தில் இருந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம் நம்முடைய பிள்ளையிடத்தில் இருக்கணும். இப்படி தலைமுறை தலைமுறையாக நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து போகக்கூடாது. விசுவாசம் இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். விசுவாசத்தை இழந்தால் எல்லாம் தோற்று போகலாம். விசுவாசம் வர்த்திக்க தான் தேவனுடைய கரங்களிலிருந்து நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். அதனால தான் சீஷர் சொல்கிறார்கள், தேவனே
ஆண்டவரே விசுவாசம் சீசலாயிருக்கிற விசுவாசம் குறைகிறது எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிருக்கிறார்கள் ஒரு நாள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் கலிலேய கடலில் பிரயாணப்பட்டு போகிறார்கள் அப்படி போகும்போது இது திசையிலிருந்து அலைகள் பெரிய பெரிய அலைகள் வந்தது அந்த அலைகளிலே படகு கவிழ்ந்து போகத்தக்கதாக தண்ணீர் படகுக்குள்ளே வந்தது நம்முடைய ஆண்டவர் படகின் ஒரு ஓரத்திலே அவர் அயர்ந்து நெத்திரை தூக்கி கொண்டிருக்கிறார் அது வேதம் சொல்லுது தலையணை வைத்து தூக்கி கொண்டிருந்தாராம் அப்போ சீஷர்கள் தன்னுடைய முயற்சி அனைத்தும் வீணாய் போவது வரை துடுப்பு போட்டு ஆக்கறி போக பிரயாசப்பட்டார்கள் முடியவில்லை உடனே ஆண்டவரை தட்டி எழுப்பி ஆண்டவரே ஆண்டவர் ரபை ரபி நாங்கள் செத்து போவது உங்களுக்கு நல்லா இருக்கா இதோ பாருங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாக போகிறோம் ஏன் தூங்குற எழும்புறீங்க இந்த காற்றிலும் கடையில் அழுத்தட்டுங்கன்னு சொன்னார்கள் உடனே அலைகளையும் காற்றையும் கடந்து அவர் பார்த்தபோது எழுந்து இறையாதே அமைதலாக இறந்து அந்த கலிலேயே கடலிலே வந்து அலைகளை பார சொன்னார் உடனே அலைகளை அமர்ந்து போயிட்டு கடல் கொந்தளிப்பு இல்லாமல் போயிட்டு சீஷர்கள் அக்கறைக்கு சந்தோஷம் சேர்ந்தார்கள் அதுபோலவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்தில் மௌனமாக இருப்பது போல தெரியலாம் சத்தம் இல்லாமல் இருப்பது போல தெரியலாம் நம்ம ஜெபத்தை கேட்காதது போல் இருப்பது போல் தெரியலாம் ஆனால் நம்ம மறுபடியும் முறையும் ஜெபிக்கணும் ஆன்சரை பெற்றுக்கொள்ளும் வரையும் பதில் கிடைக்கும் மட்டும் நம்முடைய கண்கள் அவரையே பார்த்து கொண்டிருக்கணும் எஜமானனுடைய கைகளை வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி இருக்கிறது போல எஜமாட்டினுடைய கைகளை வேலைக்காரியினுடைய கண்கள் நோக்கி இருக்கிறது போல நமக்கு இரக்கம் செய்ய மட்டும் நமக்கு பதில் தர மட்டும் நம்மை ஆரோக்கியப்படுத்த மட்டும் நம்முடைய துயரங்களை மாற்ற மட்டும் நம்முடைய கடன்களை பிரச்சனைகளை மாற்றி போடும் மட்டும் நம்முடைய சோர்வுகளை நீக்கி போடும் மட்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் மட்டும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும் ஹல்லேலூயா அப்படி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய கண்கள் வேறு யாரும் எதிர்பார்க்கக்கூடாது இயற்கையை பார்க்கக்கூடாது சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடாது இவங்க எல்லாரும் சொல்லுவார்கள் சொல்வதை செய்யாமல் போய்விடுவார்கள் சொல்லுவார்கள் இல்லையே எங்களால் முடியாமல் போயிட்டே என்று கைகளை விடுவார்கள் ஆனால் இயேசுவிடம் நீ மண்டாடிப்பார் இயேசுவிடம் ஜெபித்துப்பார் உன் ஜபத்திற்கு நிச்சயமாய் தேவனுடைய வேலை வரும்போது எல்லாம் நலமாய் செய்து முடிப்பார் நீ சந்தோஷத்துக்குள்ளுடன் செய்வார் ஹல்லேலூயா ஆகவே இந்த வார்த்தையினால் கடந்து செல்வோம் இந்த வார்த்தையை நம் விசுவாச வீரர்களாய் மாற்றட்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தரட்டும் நம்முடைய ஜபத்தில் பதில் தரட்டும் நம்முடைய ஜபத்தில் பதில் தந்த கர்த்தரை நம்முடைய வாய் அறிக்கையிடட்டும் பாட்டு பாடட்டும் ஜபிக்கடி கர்த்தரை போற்றிட்டு போட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா எங்கள் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஐந்தாவது மாதத்தின் 16வது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள் யாவரோடும் நீர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்த நாங்கள் யாவரும் பாடி மகிமைப்படுத்தி உம்மை போற்றி உம்முடைய நாமத்தை கம்பீரமாய் அர்ப்பரித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் கேட்க உதவி செய்தரே உம்முடைய வார்த்தையில் விசுவாசமானது நம்பப்படுகிறவங்களுக்கு உறுதியும் காணப்படல் நிச்சயமாக இருக்கிறது அதனால தான் நம்முடைய பொறுப்புதாக்கள் அநேகர் நற்சாட்சி பெற்றார்கள் உலகம் அவருடைய வார்த்தையினாலே உண்டானது உலகத்தினுடைய யாவையும் அவரே தம்முடைய வாயினால் உண்டாக்கிறார் நாம் எல்லா மனு உலகத்தில் வாழ்கிற எல்லா மறுகுலமும் அவருடைய கைகளினாலே உருவாக்கப்பட்டது என்று நம்பும் போது தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் அவர் நம்ம சிருஷ்டிகர்த்தாவாயிருக்கிறார் அவர் நம்முடைய குயவனாயிருக்கிறார் அவருடைய எஜமானனாயிருக்கிறார் அவர் நம்ம ஜீவன் தந்த ஆண்டவராயிருக்கிறார் அவர் சர்வலோக நீதிபதியாயிருக்கிறார் வரப்போகிற மனவளனாயிருக்கிறார் என்ற நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய குறைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கரைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி சந்தோஷமாய் நம்மை வாழ வைத்து அவர் வரும்போது அவரோடு கூட பறந்து போக நாம் உதவி செய்வார் ஆகவே இந்த வார்த்தைகளுக்காக உங்கள் ஸ்தோத்திரம் செய்த ஆண்டவரே இந்த வார்த்தையிலே தேவனுடைய பிள்ளைகள் கேட்டவர்கள் ஒருவரும் மறந்து போதபடி தங்கள் மனதில் வைத்து சிந்தித்து அது ஆண்டவரே ஆத்மாவிலே அசைப்போடத்தக்கதாக தியானிக்கத்தக்கதாக அந்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இப்படி பரிசுத்த நாமத்தை மயப்படுத்தும் பாடல் நடத்தின மக்களை ஆசீர்வதியும் வாத்திய கருவிகளை வாசித்த மக்களை ஆசீர்வதியும் சங்கீத பகுதி வாசித்த மக்களை ஆசீர்வதியும் தேவனுடைய கரம் எல்லா மக்களை ஆசீர்வதியும் அது மாத்திரமல்ல எங்கள் ஆராதனையை போல ஆண்டவரை எங்கெல்லாமோ உண்மை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி தேசத்திலே இவருடைய மாநிலத்திலே இவருடைய நாட்டிலே இவருடைய இந்த உலகத்திலே எங்கெங்கே உண்மை ஆராய்த்து கொண்டிருக்கிற இருக்கிறார்களோ அந்த ஆராதனைகளெல்லாம் ஆசீர்வதியும் அந்த தெய்வ மக்களை ஆசீர்வதியும் தேவ ஊழியலை ஆசீர்வதியும் ஆண்டவர் விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இப்போது ஆண்டவர் மனிதனுடைய உயிரை
பறித்து கொண்டிருக்கிற இந்த மோசமான தொற்று நோயை எவ்வளவு சீக்கிரமாய் இதை அழித்து நிர்மலமாகி போட வேண்டுமோ, நல்ல விடுதலையை கொடுக்க வேண்டுமோ, நீர் கொடுத்து ஆண்டவரே உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து, ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, ஒரு நிம்மதியை கொடுத்து, ஒரு ஆண்டவரே ஒரு அமெரிக்கையான வாழ்க்கையை கொடுத்து, உம்மை யார் என்று கண்டுபிடித்து உம்மை ஆராதிக்கிற மனப்பக்குவத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரம் தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். துதிகணம் யாவும் மக்கள்வருக்கே செலுத்துகிறோம். இந்த ஆராதி வந்து பங்கு பெற்றும் இந்த நாமத்தை மயப்படுத்தின ஒவ்வொரு மக்கள் மேலும் தெய்வ கிருபை இருப்பு தொடர்ந்து இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன் ஐக்கியமும் தேவ சமாதானம் சந்தோஷம் தேவாசீர்வாதம் நம்மோடும் உலகம் அங்கு இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று என்னைக்கும் மாறாமல் இருப்பதாக, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்கள் ஜெப உதவிக்கு எங்கள் தொலைபேசி 9967994499 எங்களது மின்னஞ்சல் agechurchvilupuram@gmail.com எங்களது முகவரி N33 எவினேசர் ஏஜி சர்ச், மூவேந்தர் நகர், சோலைமகால் பின்புறம், திருச்சி மெயின் ரோட், விழுப்புரம் 605602. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.